ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான ராசி பலன் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பரிசு மழை உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத விதமான பரிசுகள் வரலாம். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு பர்த்டே இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கலாம் இல்லையா. அதனால் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி தயாராக இருங்க. இந்த மாதிரியான தருணங்கள் எல்லாமே நமக்கு மனசுக்கு சந்தோஷமும் கொடுக்கும். இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு மனப்பூர்வமான குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த விதமான குழப்பமும் இல்லை. மனைவி, குழந்தைகள் மற்றும் அப்பா அம்மா கூட பிறந்த சகோதர சகோதரி இவர்களோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவதற்கு ஏற்ற ஒரு நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. ரிஷபராசினியர்கள், மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இவர்களால் ஏதாவது குடும்பத்தில் முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படுவதோ அல்லது உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதோ இந்த நாளில் நீங்கள் காணலாம். மனதிற்கு திருப்தியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அமையப்போகுது. இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசினியர்கள், இன்றைக்கி நல்ல மேன்மை பொருந்திய நாளாக அமையப்போகுது. புதிய வியாபாரங்கள் அல்லது பண விவகாரங்கள் இது எல்லாத்திற்குமே ஏற்ற ஒரு நாள். மனதிற்கு நிறைவாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவு பண்ணக்கூடிய தருணங்கள் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அமையும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், சந்திரன் இன்றைக்கி உங்களோட ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமையப்போகுது. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ராகு பகவானால், இருந்தாலும் மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். இன்றைக்கி ராகு காலத்தில் சாயந்தரம் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. சிம்மராசி நேயர்கள், சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இல்லையா. ஸோ இந்த நாளில் வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த ஒத்தை தலைவலி மற்றும் இந்த கண்ணு காது மூக்கு இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம். ஸோ இந்த நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமைய நீங்கள் ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்வது நல்லது. முடிந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வணங்க. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேர்கள், எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு நாளாக இன்று அமைகிறது. மனதிற்கு திருப்தியும் நிறைவும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் உறவினர்களால் நண்பர்களால் இது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் மனதிற்கு திருப்தியாகவே அமையக்கூடும். மேலும் இந்த நாள் சிறப்படைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேர்கள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்று. உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை வெளியில் போகிற இடத்துல இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் கூட இருக்கலாம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டாகவோ நண்பராகவோ அல்லது உறவினர்கள் யாராவது இல்லை வழிபோக்கர் இவங்க மூலமாக ஒரு நல்லது அல்லது நல்ல விஷயங்களை கேட்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. விருச்சிகராசினியர்கள், நாள் முழுவதுமே கொஞ்சம் வீட்டில் நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையும். இருந்தாலும் சோம்பேறித்தனமும் கூடவே வந்துடும் இல்லையா. இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் கொடுப்பதற்கு காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இன்று குழப்பம் இல்லாத ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று வேலைக்கு போகிறவங்க தனுசு ராசியில் வந்து எல்லாருமே சண்டே வீட்டில் இருப்போம் அப்படின்னு இல்லையா. ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய முக்கியமான ஆவணங்களை மறக்காமல் எடுத்து செல்லவும். இந்த மறதி அப்படிங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இந்த நாளில் இந்த மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுவும் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஸோ காலையிலேயே சிவபெருமானை பிரார்த்தனை செய்யலாம். விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு சிலருக்கு வந்து தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மனதில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். ஆஞ்சநேயரை தீபமேற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேர்கள், காலை முதல் மாலை வரை நல்ல ஒரு ஏர்முகமான நாளாக இருக்கும்.
மனதில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பணவரவு திருப்தி அளிக்கும். சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மீனராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு நாளாக அமையப்போகுது. காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய வேலைகள் இது அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுவதற்கும் ஒரு நல்ல இனிய நாளாகவே இருக்கும். பண வரவு திருப்தி அளிக்கும். உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் தீரும். இந்த நாளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்து இந்த நாள் திருப்தியான நாளாக இருக்க நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.